பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் மற்றொரு தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்யாவுக்குள்ளே பெல்கரோட் பிராந்தியத்தில் ஆர்ட்டிலரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆர்ட்டிலரி செல்கள் உக்ரைனுக்கு உள்ளே இருந்து வந்ததாக பெல்கரோட் பிராந்தியத்தின் கவர்னர் வியாசஸ்லாவ் கிளாக்கோட் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் உக்ரைனின் ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பித்ததிலிருந்து ரஷ்யாவுக்குள்ளே அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் நடக்கும் இடமாக பெல்கரோட் பிராந்தியம் உள்ளது. இந்த பிராந்தியத்தில் உள்ள இராணுவ தளம் ஒன்றும் இராணுவத்தால் இயக்கப்பட்ட எரிபொருள் சேமிப்பு மையம் ஒன்றும் தாக்கப்பட்டன. அதன்பின் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் கூட தாக்குதல்கள் நடைபெற்றன. இப்போது நடந்துள்ள தாக்குதல் கூட ஒரு குடியிருப்பு பகுதியின் மீது தான் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஒரு குடியிருப்பு தொடர்மாடி கட்டடத்தின் மீது நடத்தப்பட்டு அந்த கட்டிடம் எரிவதாக இந்த பிராந்தியத்தின் கவர்னர் தெரிவித்தார். பெல்கரோட் பிராந்தியத்தில் உள்ள லோகோசெவ்கா என்ற கிராமத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த குடியிருப்பு கட்டடம் எதற்காக தாக்கப்பட்டது என்ற தகவல் ஏதும் வெளியாகவில்லை. உக்ரைனில் இருந்து ஆர்ட்டிலரி ஷெல்கள் மூலம் ரஷ்யாவுக்குள்ளே பெல்கரோட் பகுதி அதற்கு முன் தாக்கப்பட்டது இம்மாதம் 17ஆம் தேதி. அந்த தாக்குதலின் போது 3 குடியிருப்பு கட்டடங்கள் அழிக்கப்பட்டன. உக்ரைனில் இருந்து இதுவரை காலமும் ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஆர்ட்டிலரி ஷெல்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் நடத்தப்பட்டுள்ளன. உக்ரைனுக்குள் ரஷ்யாவால் கைப்பற்ற பகுதிகளில் மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான போது அது பற்றி கூறிய அமெரிக்க அதிகாரிகள் அப்படி நடந்தால் நம்மிடம் முக்கியமான உபகரணங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது என்ன உபகரணங்கள் என்ற தகவலை அவர்கள் வெளியிடவில்லை. இப்போது அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகியுள்ள ஒரு தகவலின்படி அமெரிக்கா நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளை கொடுப்பது தொடர்பாக திட்டமிடுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் ஒரு திடீர் திருப்பமாக வடகிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவிடமிருந்து பல நகரங்களையும் கிராமங்களையும் கைப்பற்றியது உக்ரைன் இராணுவம். அது தவிர தெற்கு உக்ரைனின் கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவத்தின் வளங்கள் பாதைகள் தாக்கியளிக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டு M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகள் தான் பயன்படுத்தப்பட்டன. அவற்றில் பொருத்தி ஏவுவதற்காக அமெரிக்கா கொடுத்த ராக்கெட்களின் தூர வீச்சு 85 கிலோமீட்டர். 7 மாதங்களுக்கு முன் உக்ரைனின் ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்தே உக்ரைன் இராணுவம் தமக்கு நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணை சிஸ்டங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தன. இதுவரை காலமும் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டு அதிகபட்ச தூர வீச்சு கொண்ட ஏவுகணை சிஸ்டம் 80 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய ராக்கெட்கள் தான். இந்த ராக்கெட்கள் M30 மற்றும் M31 ரகத்தில் ஆனவை. இதை வைத்து ஏவும் அதே M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவியிலிருந்து இதைவிட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக தொலைவு செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் ஏவ முடியும். அந்த ஏவுகணைகள் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த ஏவுகணைகள் தான் ATACMS ஏவுகணைகள். அவற்றை கொடுப்பது பற்றியே இப்போது திட்டமிடுகிறது அமெரிக்கா. கடந்த 48 மணி நேரத்தில் உக்ரைன் யுத்தத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒரு பகுதி படை திரட்டலுக்கு உத்தரவிட்டுள்ளார். அது தவிர 4 பகுதிகளில் ரஷ்யாவுடன் இணைவதா என்ற கருத்து கணிப்பு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்கா ATACMS ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுக்கும் முடிவை எடுக்கலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக சில தகவல்களை அமெரிக்க ஊடகங்களுக்கு கொடுத்த அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் அதிகாரிகள் உக்ரைனுக்கு ATACMS ஏவுகணைகளை கொடுப்பதற்கு நாம் ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது நடக்கும் சம்பவங்கள் உக்ரைனுக்கு அந்த ஆயுதங்களை நாம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான முடிவு அடுத்த சில தினங்களில் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் சிஸ்டங்களிலிருந்து ATACMS ஏவுகணைகள் ஏவப்படுவது உக்ரைன் யுத்தத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. உக்ரைனுக்குள் அனுப்பப்படும் ரஷ்ய துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள பகுதிகளிலிருந்தும் ரஷ்யாவால் 2014ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட கிரிமியாவிலிருந்துமே உக்ரைனுக்குள் போகின்றன. அந்த எல்லை பகுதிகளில் உள்ள ரஷ்ய இராணுவ தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளில் இருந்துதான் துருப்புகளும் இராணுவ சாதனங்களும் உக்ரைனுக்குள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. M142 ஹைமா சிஸ்டங்களில் இருந்து ATACMS ரக ஏவுகணைகளை ஏவ முடியும் என்றால் அவை ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள அந்த இராணுவ தளங்கள் மீதும் கிரிமியாவில் உள்ள இராணுவ தளம் மீதும் தாக்குதல்களை நேரடியாக நடத்த முடியும். ரஷ்ய ஜனாதிபதி இப்போது உத்தரவிட்டுள்ள பகுதி படை திரட்டலில் திரட்டப்படக்குள்ள 3 லட்சம் பேர் கூட ரஷ்யாவின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து உக்ரைன் எல்லைக்கு அருகே உள்ள அந்த இராணுவ தளங்களுக்கு அனுப்பப்பட்டுத்தான் உக்ரைனுக்குள் அனுப்பப்பட வேண்டும். இப்படியாக அதிக இராணுவ நடமாட்டம் உள்ள இடங்கள் மீது உக்ரைன் இராணுவம் ATACMS ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்த முடியும். உக்ரைனில் ரஷ்யா நடந்த யுத்தத்தில் அடுத்தடுத்த வாரங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கப் போகிறது.